ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருத்து தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உப்புக்கார படிஞ்ச சிங்கை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பிளாஸ்டிக் பக்கெட் கிளீனிங் வீடியோ போட்டிருந்தேன், அது பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உப்புக்கார படிஞ்ச சிங்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி நிறைய க்ளீனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். காப்பர் பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் டோரு, அதுக்கப்புறம் பாத்ரூம் டைல்ஸ், இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங் வந்து நல்லா வந்து கரையாக அழுக்காக இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி இட்லி மாவு மட்டும் வச்சு யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல புளிச்ச இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம தூக்கி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாவு தான் வந்து ரொம்ப இதுக்கு நல்லா அழுக்கு போகும். என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லிக்யூடு சொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா, வினிகர், அதை விட வந்து இந்த இட்லி மாவு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக அழுக்கு போகுது. இட்லி மாவை எடுத்துகிட்டு சிங்க்கு ஃபுல்லுமே அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு 5 to 10 minutes ஊறுனுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து உடனே தான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது அப்படின்னு. சிங்க்கு ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு சைட்ஸில் இருக்கிற அந்த மார்பிள்ஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 2 minutes ஊறட்டும், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம். ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வீடியோ பண்ணுறதுனால உடனே வந்து க்ளீன் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக க்ளீன் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியதில்லை, சீக்கிரமாகவே அழுக்கு எல்லாமே நல்லா போயிடும். பிளேட் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபில்டர், அதையும் வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை டெய்லியுமே நம்ம ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு வச்சோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓரளவு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றி கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல அதிகமான உப்பு கரை படிஞ்சிருக்கோ அதை மட்டும் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னொரு முறை வந்து இட்லி மாவு போட்டு திரும்பவும் நம்ம இதே மாதிரி தேய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது, ஆனால் அந்த சைட்ஸில் உள்ள அந்த மார்பிள்ஸ் வந்து நான் அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நான் நல்லா அழுத்தி தேய்க்கலை. இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு. இருந்தும் கூட அந்த சைட்ஸ்லலாம் அப்படியே உப்புக்கரை படிஞ்சிருக்கு பாரு. இதை கழுவிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உப்புக்கரை இருக்கிற இடம் மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். அது இன்னும் வந்து நம்ம நல்லா தேய்க்கணும். நான் திரும்பவும் வந்து கொஞ்சம் இட்லி மாவு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து தேய்க்கிறேன். எந்த இடத்துல நமக்கு ரொம்ப கரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இட்லி மாவு வச்சு திரும்ப நம்ம ஒரு முறை நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். லெஃப்ட் சைடு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ரைட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அந்த சில்வரோட கலரே தெரியாமல் இருக்குது பாருங்கள். ஸோ அதையும் நான் திரும்ப தேய்ச்சிக்கிறேன். இப்போ தான் லைட்டாக அந்த பாலிஷ்னஸ் தெரியுது பாருங்கள். சிங்க் ஃபுல்லுமே ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு நல்லா க்ளீன் பண்ணியா. இப்போ சைட்ஸில் இருக்கு இல்லையா மார்பிள்ஸ், கிரானைட் இல்லைனா டைல்ஸ், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். அதுக்கும் சேம் மெத்தடில் மாவு மட்டும் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாக்க அந்த அழுக்கு எல்லாமே நல்லா போயிடுது. நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ரெண்டுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. சிங்க்கும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா மார்பிள்ஸ், அதுவும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நைட் டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு அந்த மார்பிள்ஸ் ஆர் டைல்ஸ் அதில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பாத்திரங்கள் எல்லாமே நம்ம சிங்கில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம தண்ணி திரும்ப உப்பு தண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த டைல்ஸில் வந்து அந்த உப்புக்கரை வந்து படியாது, கொஞ்சம் வழவழப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் டே இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு தூங்க போகிற டைமில் சிங்க் யூஸ்வலாக க்ளீன் பண்ணுறப்ப நம்ம என்ன லிக்யூடு இல்லை பாத்திரம் வளர்க்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணி சிங்கை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உப்புக்கரை இருக்கிற சிங்க் உள்ள டெய்லியுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு மார்னிங் யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி நல்லா காஞ்ச சிங்க்ல கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உப்புக்கரை அந்த அளவுக்கு ரொம்ப படியாது, ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.